வெளிநாட்டு வங்கியில் இருக்கும் கருப்பு பணத்தை இந்தியாவிற்கு கொண்டு வர மத்திய அரசு முயற்சி, பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு. தேமுதிக அதிமுக தேர்தல் கூட்டணி, தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் பெரும் மகிழ்ச்சி. மாவோயிஸ்டுகள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர், விடுவிக்கப்பட்ட ஒரிசா மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணா பேட்டி. ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக பிரதமரிடம் விசாரணை நடத்துவோம், பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். வெளிநாட்டு வங்கியில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை இந்தியாவிற்குள் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் பதிலளித்து பேசினார். அப்போது கருப்பு பண விவகாரம் என்பது அண்மைக்கால பிரச்சினை அல்ல என்றும், நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள விவகாரம் என்றும் தெரிவித்தார். கருப்பு பண விவகாரத்தில் அனைத்து கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர், எதிர்க்கட்சிகளின் ஆரோக்கியமான பிரச்சினைகள் அனைத்தும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கருப்பு பணம் பதுக்கப்படுவதை தடுக்கும் முயற்சிகள் உள்ளிட்ட விவகாரத்தில் வலிமையான சட்ட அமைப்பு தேவை என்று பிரதமர் அப்போது சுட்டிக்காட்டினார். சுவிட்சர்லாந்து வங்கிகளில் சுமார் 1,500 பில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதும், வேறு எந்த நாட்டினரும் இதுபோன்ற முதலீட்டை செய்ததில்லை என்று சுவிஸ் நாட் வங்கி ஒன்று அறிக்கை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக அழைப்பின் பேரில் தேமுதிக அதிமுகவுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதிமுக தலைமை நிலையத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக அவைத்தலைவர் பன்ரூட்டி ராமச்சந்திரன், கழக பொருளாளர் சுந்தர்ராஜன், மாநில இளைஞரணி செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான எல் கே சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதிமுக தரப்பில் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நேற்று நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவைத்தலைவர் பன்ரூட்டி ராமச்சந்திரன், இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைதான் என்றும், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது என்றும் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. மீண்டும் பேசி முடிவெடுக்க இருக்கின்றோம். வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுகின்ற வகையில் அரசியலில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஓர் அணியாக திரண்டு மக்களின் உணர்வுகளுக்கு வடிவம் கொடுக்கின்ற வகையில் இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அக்கறையோடு இருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுகவுடன் கூட்டணி பற்றி பேசியதாக அவர் குறிப்பிட்டார். அதிமுக அழைப்பின் பேரிலேயே கூட்டணி குறித்து பேசியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பன்ரூட்டி ராமச்சந்திரன் கூறினார். முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி தேமுதிக நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தேமுதிக மற்றும் அதிமுகவிற்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தேமுதிக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அதிமுக தொண்டர்களும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சிக்கு 2 இடங்களும், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடமும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 3 இடங்களும், குடியரசுக் கட்சிக்கு 1 இடமும் வழங்கப்பட்டுள்ளன. இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிமுகவுடன் ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதேபோல் மதிமுகவினரும் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பல்வேறு கட்சிகளும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் தேமுதிக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமா என்பது குறித்து அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்தன. இந்த நிலையில் நேற்று அதிமுக அழைப்பின் பேரில் தேமுதிக நடத்திய பேச்சுவார்த்தை அதிமுகவுக்கு மட்டுமல்லாமல்
அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவோயிஸ்டுகள் தன்னை கண்ணியமாக நடத்தியதோடு சக நண்பனாக மதித்தனர் என்று விடுவிக்கப்பட்ட மால்காங்கிரி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். ஒரிசாவில் மால்காங்கிரி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றும் வி கிருஷ்ணா, பொறியாளர் பபித்ரா மஜி ஆகியோரை கடந்த 16 மாவோயிஸ்டுகள் கடத்திச் சென்றனர். பின்னர் அவர்களை விடுவிக்க வேண்டுமெனில் சிறையில் உள்ள தங்கள் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் உட்பட 700 பேரை விடுவிக்க வேண்டும் என்றும், தங்களுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 நிபந்தனைகளை மாவோயிஸ்டுகள் விதித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து மாவோயிஸ்டுகளின் பெரும்பாலான கோரிக்கைகளை ஒரிசா அரசு ஏற்பதாக அறிவித்தது. அதன் பின்னர் மால்காங்கிரி மாவட்டத்தில் உள்ள டோலி அம்பாரி என்ற கிராமத்தில் கிராம மக்கள் மற்றும் உள்ளூர் செய்தியாளர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணாவை மாவோயிஸ்டுகள் விடுவித்துச் சென்றனர். 1000 மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு வந்து விடுவிக்கப்பட்ட ஆட்சியர் கிருஷ்ணாவை மாலை அணிவித்து வரவேற்றனர். இது தொடர்பான காணொலி காட்சிகள் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் பின்னர் விடுவிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசுகையில், தன்னை கடத்திச் சென்ற மாவோயிஸ்டுகள் நல்ல முறையிலும் கண்ணியமாகவும் நடத்தினர் என்றும், சக நண்பர்களாக மதித்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் மாவோயிஸ்டுகள் தன்னை மோசமாக நடத்தியதாக வெளிவந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று கூறிய ஆட்சியர் கிருஷ்ணா, தன்னை மீட்க முயற்சி மேற்கொண்ட கிராம மக்கள், செய்தியாளர்கள், ஒரிசா அரசு ஆகியோருக்கு மிகுந்த நன்றிக்கடன் பட்டுள்ளதாகவும், இனி மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் தொடரும் என்றும் கூறினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக பிரதமரிடம் விசாரணை நடத்துவோம் என்று நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு முன்பு ஆஜராக தயார் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அக்குழுவுக்கு கடந்த டிசம்பர் மாதம் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் அதுகுறித்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொதுக்கணக்கு குழு தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான முரளி மனோகர் ஜோஷி, விசாரணைக்கு வருமாறு பிரதமரை அழைக்க பொதுக்கணக்கு குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றும், விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்று பிரதமர் எழுதிய கடிதம் தங்களிடம் இருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் அவசியம் என்று கருதினால் பிரதமரை விசாரணைக்கு அழைப்போம் என்றும், அதற்கான காரணத்தை சபாநாயகரிடம் தெரிவித்தால் போதும் என்றும் ஜோஷி தெரிவித்தார். ஆனால் சபாநாயகர் சம்மதித்தால் மட்டுமே பிரதமரை அழைக்க முடியும் என்றும், எப்போது அழைப்போம் என்பதை இப்போது கூற முடியாது எனவும் முரளி மனோகர் ஜோஷி அப்போது குறிப்பிட்டார். லிபியாவில் சிக்கிக் கொண்டுள்ள 18,000 இந்தியர்களை மீட்பதற்கு இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எகிப்து நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அருகில் உள்ள லிபியா நாட்டு மக்கள் தங்கள் நாட்டின் அதிபர் கடாஃபியை பதவியில் இருந்து விலக்கக் கோரி போராடி வருகின்றனர். 40 சர்வாதிகார ஆட்சி புரிந்து வரும் கடாஃபியை நீக்க வேண்டும் என்று நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தால் நாளுக்கு நாள் வன்முறை அதிகரித்து வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு வருகின்றனர். வன்முறை சம்பவங்களால் மத்திய கிழக்கு நாடுகளின் வணிகம் நலிவடைந்து வருகிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருகிறது. இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை மீண்டும் உயர்த்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லிபியாவில் பணிபுரிந்து வரும் இந்தியர்களின் உறவினர்கள் பலர் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தி வருகின்றனர். லிபியாவில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு கப்பல்களை அனுப்பியுள்ளது. பிப்ரவரி 27 மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும், முதலில் அனுப்பப்பட்ட கப்பலில் 1,000 பேர் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் அனைவரும் அங்கு நலமாக இருப்பதாக கிருஷ்ணா தெரிவித்திருந்தார். இதனிடையே கலவரங்களில் சிக்கி மேலும் ஒரு தமிழர் உயிரிழந்துள்ளார். கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பு சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள தலைவன் கோட்டையைச் சேர்ந்த முருகையா என்பவர் உயிரிழந்தார். தமிழக அரசு சார்பில் அவருக்கு 1,00,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் லிபியா கலவரத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். லிபியா கலவரங்களில் உயிரிழந்த 2வது இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். மம்தா பானர்ஜியின் சொந்த மாநிலமான மேற்கு வங்காளத்திலும் மே மாதம் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. எனவே அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டுள்ள மம்தா பானர்ஜி பல சலுகைகளை மேற்கு வங்காளத்திற்கு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு, கேரளம், புதுவை, அசாம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருப்பதால் அந்த மாநிலங்களுக்கும் பல சலுகைகள் ரயில்வே பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. இந்த பட்ஜெட் மேற்கு வங்காளத்திற்கான பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது, இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும்
நாடாளுமன்ற உறுப்பினருமான குருதாஸ் குப்தா கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.